தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆயுஷ் கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றிய டீட்டெயில் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நானும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபீஸ் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஆயுஷ் கோர்சஸ்க்குரிய ஃபீஸ் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது கோர்ஸ் ஃபீஸ் கிடையாது, கவுன்சிலிங் அப்போ நம்ம அதை கொண்டுட்டு போகணுமா ஃபீஸ் அப்படின்ற டீட்டெயிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் வந்து ஒரு பார்ட் டியூஷன் ஃபீஸாக வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுக்கு, கவர்மெண்ட் காலேஜ் சீட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா 5000 வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் சீட் டு கவர்மெண்ட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் சார்ஜஸ் வந்து 10,000 சொல்கிறாங்க. செல்ஃப் ஃபினான்சிங்லேருந்து சரண்டர் சீட் வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் இவங்களை பொறுத்த வரைக்கும் 500 வந்து சார்ஜ் வந்து இருக்குது. இதுவும் சரண்டர் சீட் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து 500. கம்பல்சரி கவுன்சிலிங் ஃபீஸ்ன்ற எல்லா கேண்டிடேட்டுமே 500 வந்து டிடி எடுக்கணும். இந்த டிடி வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட்டு எந்த ஃபேவர் ஆஃப் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி சென்னை 106 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு வந்து டிடி எடுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 5000 அல்லது 10,000 எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் 500 வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸாக வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 5000 10,000 அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சீட்டாக இருக்கிற பட்சத்தில் 5000, செல்ஃப் ஃபினான்சிங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த சீட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டு யார் யார் வந்து என்னென்ன கம்யூனிட்டியில் வந்து மெரிட் லிஸ்ட்லாம் வந்திருக்குன்னு டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார், சிங்கிள் ஆஷ், டபுள் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஆஷ் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள். இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஷீட் மெரிட் ஷீட்டோட கடைசியில் போனீங்கன்னா அதோடய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் யார் பேருக்கு நேராக சிங்கிள் ஸ்டார் இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு அல்லது டிசி அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே அனுப்பும்போது மிஸ் பண்ணியிருக்கீங்க, இவங்க வந்து கவுன்சிலிங் அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் டபுள் ஸ்டார் யாரோட பேருக்கு நேராக இருக்கோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீட் ஹால் டிக்கெட் அல்லது நீட் ஸ்கோர் கார்டு வந்து ஏதோ ஒன்று கொடுக்காமல் இருப்பீங்க அல்லது ரெண்டுமே கொடுக்காமல் இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து எந்த பேருக்கு நேரம் அந்த டபுள் ஸ்டார் இருக்கோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போனால் போதும், ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க. ஒரிஜினல் நீங்கள் எப்பயும் போல் கவுன்சிலிங் போகும்போது எடுத்துகிட்டு போகணும், அது வந்து டிஃபால்ட்டு. நீங்கள் அப்ளிகேஷன் கூட அனுப்பாத ஜெராக்ஸ் காப்பியை மட்டும்தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதே போல் சிங்கிள் ஆஷ் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லாமல் இருக்குது. அதே போல் டபுள் ஸ்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதர் டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் டபுள் ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அதுக்குரிய டாக்குமெண்ட் என்ன நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை கவுன்சிலிங் அப்போ எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸு. ஏன்னா கவுன்சிலிங் அப்போ நீங்கள் ஒரிஜினலை சப்மிட் பண்ணணும், ஒரிஜினலை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ண அந்த ஜெராக்ஸ் காப்பி எது இதெல்லாம் இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு நேமுக்கு நேராக தான் வந்து அந்த சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார், சிங்கிள் ஆஷ், டபுள் ஆஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கவுன்சிலிங் போங்க. ஸோ கவுன்சிலிங் கலந்துகிற எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.